ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் எழுச்சாமி கார்த்திக், இந்து தமிழ் திசைக்காக. டீம் இந்தியாவுடைய ஹெட் கோச்சாக வந்து கௌதம் கம்பீரை பிசிசிஐ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம்னா ரீசெண்டாக வெளியாகுது. அவர் வந்து கோச்சாக கம்மிங் 2027 வரைக்கும் செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 42 வயசான கம்பீர் பார்த்தோம்னா இது வரைக்கும் டீம் இந்தியாவுக்காக ஒரு 242 இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து விளையாடிருக்காரு. அது மூலிமா வந்து ஒரு 10,000 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சச்சின், சேவாக், தோனி, யுவராஜ் மாதிரியான பிளேயர்ஸ் தான் விளையாடினா டீமில் பிளேயிங்கில் வந்து ஆன் ஓவர் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் 2007 ஐசிசி டி20 வேர்ல்ட் கப், தென் வந்து 2011 50 ஓவர் வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு சீரீஸுமே வந்து ஃபைனல்ஸில் 75 and 97 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரெண்டு வாட்டி வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் கிரிக்கெட்டில் பார்த்தோம்னா அஸ் அ கேப்டன் அண்ட் அஸ் அ மென்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு ஜெர்னியுமே வந்து சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காரு. இப்படி பல ரெக்கார்டுகளை வந்து கம்பீர் படிச்சிருந்தாலும் தன்னுடைய கோச்சிங் ரோலில் அது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதா செய்யுது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாகவே பார்த்தோம்னா எல்லா பிளேயர்ஸுமே வந்து அவங்களுடைய பிளேயிங் கெரியரில் டிசிப்ளினை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. கம்பீரும் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். என்ன, அதில் வந்து இவர் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சமயங்களில் இந்த அதீத டிசிப்ளினே வந்து சில சங்கடங்களை கொடுக்கும். இந்தியா மாதிரியான டீம் வந்து கோச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் கொண்ட பிளேயர்ஸ் இருப்பாங்க. சீனியர்ஸ், ஜூனியர்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து அனுசரித்து போக வேண்டி இருக்கும். இந்த காரணத்தினால வந்து ஃபார்மர் கோச்சாக இருந்த அனில் கும்ப்ளே, தென் வந்து கிரேக் சாப்ளி, இவங்க எல்லாமே வந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க வந்து கோச் பண்ணுறத விட இதுக்கு பிளேயர்ஸை வந்து ரொம்ப திறம்பட மேனேஜ் பண்ணுற ஒரு ஸ்கில் தான் தேவை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தோம்னா ஃபார்மர் இந்தியாவுடைய ஹெட் கோச் ரவிசாஸ்திரி. அவருடைய டேர்மில் பார்த்தோம்னா வந்து எல்லா பிளேயர்ஸுமே அவர் வந்து அவர் ரொம்ப சிறப்பாகவே வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அது மூலிமா அதுக்கான ப்ரைஸையும் வந்து அவர் ரீட் பண்ணியிருந்தார். அதே தான் வந்து தன்னுடைய டேர்ம்லேயும் கம்பீர் வந்து பண்ணணும். லாஸ்ட் ஐபிஎல் 2024 வந்து கம்பீர் மென்டராக செயல்பட்ட கேகேஆர் டீம் வந்து சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு திரும்ப பார்த்தோம்னா அவர் மேலே வந்து ஒரு ஹைப் இருந்தது. பட் ஆனால் வந்து அந்த டீமுடைய சக்ஸஸில் அவர் மட்டுமே காரணம் இல்லை, அதில் வந்து பல்வேறு பர்சன்ஸ் உரிய ரோலும் இருந்தது. ஃப்ரம் த ஸ்டார்ட் ஃபில் சால்ட், தென் வந்து சுனில் நரை, வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயர், அதேமாரி கோச் பார்த்தோம்னா சந்திரகாந்த் பண்டிட், தென் வந்து அசிஸ்டன்ட் கோச் அபிஷேக் நாய், இந்த மாதிரியான பல்வேறு விதமான பிளேயர்ஸோட ரோல் அதில் இருந்தது. கூடவே பார்த்தோம்னா கம்பீர் வந்து அஸ் அ கேப்டனாக கேகேஆருக்காக ரெண்டு முறை சாம்பியன் பட்டம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து அந்த டீமுக்குள்ளே 7 இயர்ஸ் ஜேர்னி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம்னா அவர் வந்து 2018 டெல்லி டீம் கூட வந்து விளையாடி இருந்தார். அது வந்து அவருக்கு ஒரு டிசாஸ்டர் தான் அமைஞ்சிருந்தது. போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து 2019 to 2024 வரைக்கும் அவர் வந்து டெல்லி ஈஸ்ட் டெல்லியோடைய எம்பியாக வந்து செயல்பட்டிருந்தார். இடையில பார்த்தோம்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து 2 இயர்ஸ் வித் எல்எஸ்ஜி, அண்ட் தென் வந்து லாஸ்ட் சீசன் வந்து கேகேஆர் அப்படின்னு சொல்லிட்டு மென்டராக வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆஸ் எ கோச்சாக அவருக்கு வந்து பெரிய அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதுவே இந்தியாவுடைய அவுட் கோயிங் ஹெட் கோச் ராகுல் டிராவிட் பார்த்தோம்னா அவர் ஃப்ரம் அண்டர் 19 அவருடைய கோச்சிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி டீம் இந்தியாவுடைய சீனியர் டீமில் ஆடக்கூடிய பிளேயர்ஸில் பெரும்பாலான யூத் எல்லாருமே வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஒரு பிளேயர்ஸ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். தென் வந்து என்சிஐக்குடைய பிரசிடெண்ட்டாக வந்து ராகுல் டிராவிடோட ஜேர்னி இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம்னா லாஸ்ட் 2021 வந்து அவர் தன்னுடைய கோச்சிங் ரோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். இப்போது லாஸ்ட் 2023 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், தென் வந்து வேர்ல்டு கப் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிருந்தாங்க. இந்த 2024 ஐசிசி T20 வேர்ல்ட் கப்பில் வந்து ராகுல் டிராவிட் கோச் பண்ண இந்தியன் டீம் தான் வந்து சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக ஒரு டீம் வந்து சக்ஸஸ் எடுக்கும்போது கோச் வந்து நிச்சயமாக கண்டுக்கப்பட மாட்டார். அதே நேரத்தில் ஒரு டீமோட ஃபெயிலியர் அப்போ ஃபஸ்ட்டு எல்லாருமே பாயிண்ட் பண்ணுறது கோச்சை தான். இது எல்லாத்தையுமே வந்து கம்பீர் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. கூடவே பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கோலி வெர்சஸ் கம்பீர், அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட். கம்பீர் வந்து பிளேயராக விளையாட போதும் சரி, அஸ் அ மென்டராக வந்து செயல்பட்ட போதும் சரி, கோலி கூட வந்து வார்த்தை போரில் ஈடுபட்டிருக்காரு. இது வந்து ஐபிஎல் காலத்தில் நம்ம பல்வேறு முறை பார்த்துருக்கோம். இந்த சூழலில் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்க போகிறாங்க. அந்த என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதும் வந்து பல்வேறு விதமான கேள்விகள் வந்து எழுப்பும். கம்பீருக்குள்ளே ஒரு ஸ்பார்க் இருக்குது. அந்த ஸ்பார்க் வந்து சர்டன் லிமிட்டோடு அவர் வந்து பிளேயர்ஸ்கிட்ட டெலிவர் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது வந்து அவருடைய ரோலுக்கும் டீம் இந்தியாவுக்கும் ஒரு சக்ஸஸை கொடுக்கும். இது எப்படி அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும். தேங்க்யூ.